கொஞ்ச நாள் ஏதோ பழகுறாங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் அவர் எங்கே போனாங்கன்னு தெரில, அந்த கோஸ்டிங்னு வாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பி வந்து திருப்பி கொஞ்ச நாள் நல்லா பேசுகிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், போகலாமா வரலாமா, நல்ல வைப் இருக்குது. ஆனால் அன்றைக்கி பார்த்தா எனக்கு என்னமோ தெரில, இந்த மாதிரி ஆன் ஆஃப்லாம் செட் ஆகலை, ஏதோ வேறு யார் கூடயோ ஒரு பழக்கம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் திருப்பி ஒரு லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இல்லைன்னா வேறு யாருக்கும் தேவையில்லை, பொருளை போட்டு உடைக்கிறது ஒரு கோபம், வேலைக்கு போக முடியல, மீண்டும் அவனை பார்த்து விடுவோமோ, அது ஏன் அப்படி பண்ணேன்னு இப்போ வந்து எனக்கு கவலையாக இருக்குது, ஏன் அப்படி பண்ணனே எனக்கு தெரியல. இட்ஸ் எ நோனா இட்ஸ் எ நோ, இட்ஸ் எஸ்னா எஸ், எஸ் வந்து நோவாகவும் மாறலாம். ஒரு ஆன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது, செட் ஆகல திங்ஸ் அப்படின்னா யூ ஜஸ்ட் மூவ் ஆன். இதே மாதிரி இல்லைனாலும் இன்னொருவர் ஹூல் பி நைஸ் வித் யூ, ஹூல் ரெஸ்பெக்ட் யூ. வணக்கம், நான் டாக்டர் பூர்ண சந்திரிகா, பேராசிரியர், அரசு மனநல காப்பகம், கீழ்ப்பாக்கம், சென்னை. இன்றைக்கி ஒரு எல்லார் மனதிலையும் எல்லாரும் ஒரு புரியக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது இளைஞர்களுக்கு அப்படின்லாம், இட்ஸ் லவ் டுடே. ஒரு உரையாடலை பற்றி பார்க்கலாம். ஒரு இளம் பெண் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஐடி செக்டர். இதுதான் அன்னைக்கு எங்கள் நடுவில் நடந்த உரையாடல். இன்று நினச்சாலும் வந்து அது ஒரு எப்படி இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சிந்தனையை தூண்டின ஒரு உரையாடல். மேடம், எனக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ உள்ள சந்தர்ப்பங்களில் கொஞ்ச நாள் ஏதோ பழகுறாங்க இருக்கிறாங்க, பட் ஆனால் அவர் எங்கே போனாங்கன்னு தெரில, அந்த கோஸ்டிங்னு வாங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஹீ கம்ஸ் பேக், அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பி வந்து திருப்பி கொஞ்ச நாள் நல்லா பேசுகிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், போகலாமா வரலாமா, நல்ல வைப் இருக்குது. தட் இஸ் த லிங்கோ ஆஃப் இப்போ இருக்கிற இளைஞர்கள் நடுவில், நல்ல வைப் இருக்குது எல்லோரும். அப்புறம் என்னாச்சு மேடம்? அன்றைக்கி பார்த்தா எனக்கு என்னமோ தெரில, இந்த மாதிரி ஆன் ஆஃப்லாம் செட் ஆகலை, ஏதோ வேறு யார் கூடயோ ஒரு பழக்கம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு நான் கேட்கும்போது, அந்த கேள்விக்கான பதில் வந்து, மேடம் ஹவு டு கில் அப்படின்னு நான் பார்த்தேன். ஐயோ அப்படின்னு. ஆமாம் மேடம், எல்லாம் பார்த்து வச்சுட்டேன், நான் சொல்லி அவன்கிட்டயே வேற சொன்னேன், நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் நான் அவன்கிட்டயே சொன்னேன். சரி, அதுக்கு அவர் என்ன சொன்னார், அவன் வந்து அடுத்த தடவை என்னை பார்க்கும்போது ரொம்ப பயந்து, நாங்கள் ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போது என் கையை வந்து மேலேயே வைக்க சொன்னான், கீழே வச்சா கூட எதாவது கத்தி கத்தி வச்சுருப்பேன்னு பயந்துட்டான். ஐயோ, அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதே, ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, எதனால் உங்களுக்கு அப்படி ஒரு வன்முறையான சிந்தனை உங்களுக்குள்ளே ஓடிச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பதில் வந்து, இல்லை மேடம், நான் எல்லா பெண்களுக்காகவும் யோசித்தேன், என்ன மாதிரியான சூழ்நிலை இன்னொரு பெண் வந்து இப்போ இந்த பையனை விட்டு வச்சா தானே இன்னொரு பொண்ணை வந்து துன்புறுத்துவான், இதே மாதிரி ஆன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு டார்ச்சர் இருக்கும். ஸோ பேசாமல் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே ஒழிச்சிட்டா வேறு எந்த பெண்ணுக்கும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு. அதுக்கப்புறமும் ஒரு ஆஃப்டர் தாட்டாக ஒன்று சொன்னாங்க, மேடம் நான் ஜெயிலுக்கு போனேன்னா நீங்கள் வந்து எனக்கு ஜெயிலில் வந்து கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னாங்க. பட் அதுக்கு நான் சொன்ன பதில் வந்து, இந்த அளவுக்கு ஒரு வன்முறையான சிந்தனை கொண்டு நீங்கள் சொல்லிட்ட பிறகு இதை நான் வந்து அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லாமல் இருந்தால் உங்கள் செல் பக்கத்துலேயே தான் நான் இன்னொரு செல்லில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து அவர்களோட பேசி இந்த மாதிரியான சிந்தனை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் அந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, அவர்கள் என்ன பயந்துகிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி ஷி ஹேட் அ டவுட், ஏதோ இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது போல் அப்படின்போது அந்த இளைஞன் வந்து வேறொரு பெண்ணுடன் பைக்கில் சென்று கொண்டு வந்து பார்த்துட்டு அது எப்படி என்கிட்ட சொல்லாமல் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அழுது, ஒரு தூக்கம் இல்லாமல், ரொம்ப ஒரு கவலையுடன், வேலைக்கு போக பிடிக்காமல், ஒரு பய உணர்வு, ஒரு கவலையுடன் திருப்பி அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் அது தொடர்ச்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு நாள் இந்த பெண் பயந்த மாதிரியே அந்த பையன் வந்து யாரோ ஒரு பெண்ணோட போனது வந்து கரெக்டாக இந்த பெண் கண்களில் பட, இந்த பொண்ணு வந்து யாரோடய அப்போது தோழியோடு இருந்தது, தோழி வந்து சொல்லியிருக்கு, பார்த்துருக்காங்க, வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னும் போது கூட அதையும் தாண்டி அந்த கோபத்தில் வண்டி எடுத்துகிட்டு இந்த பெண்ணே ஓட்டி, ஃப்ரெண்டோட வண்டி எடுத்து இந்த பெண்ணே ஓட்டி அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருந்திருக்காங்க. போய் நின்று இந்த பெண்ணோட குணமே அல்ல அது, ஷீஸ் அ வெரி சாஃப்ட், ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு பர்சன் வந்து, பட் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கோபம் ஜாஸ்தியாகி ரொம்ப கத்தி கலாட்டாகி ஒரு அசிங்கமான ஒரு சீனரி அப்படின்வாங்கல்ல, சீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ், அது ஏன் அப்படி பண்ணேன்னு இப்போது வந்து எனக்கு கவலையாக இருக்குது, ஏன் அப்படி பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்தோட ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, ஒரு கோபம், ஒரு கஷ்டம், ஒரு இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு சிந்தனை. இதற்கப்புறம் வந்து ஒரு வாரம் வேலைக்கு போக முடியல, போனால் என்ன சிந்தனை வரும்னா மீண்டும் அவனை பார்த்து விடுவோமோ அப்படின்ற ஒரு கவலை. பட்டு கவலைப்பட வேண்டியது அவன்தான்,
இந்த மாதிரி ஒரு நடத்தைக்கு அப்புறம் வந்து நான் எப்படி இந்த பெண்ணை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தான் பயம் இருக்கணுமே தவிர இந்த பெண்ணுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. பட் இங்கே மாற்றி தோணுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கொஞ்ச நாள் ஆஃப்லேயே இருந்து இது சரிப்படாது நமக்கு, என்னதான் இருந்தாலும் திருப்பி ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வரும்போது ஒரு மெசேஜ் வரும்போது நமக்கு பிடித்தமானவர்களாச்சே விட்டு கொடுக்க முடியலையே ஏதோ செஞ்சிட்டாரே அப்படின்ற அந்த ஒரு இது வந்து என்னால் ஒத்துக்க முடியல. இந்த தடவை வந்து நான் பண்ண மாட்டேன், நான் திருப்பி ஒரு லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த கேர்ள் சொன்ன ஒரு இதுலேருந்து இட்ஸ் ஓகே. ஒரு ஆன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது, செட் ஆகல திங்ஸ் அப்படின்னா யூ ஜஸ்ட் மூவ் ஆன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெட்டிங் கோன்னு ஒன்று இருக்குல்ல, அவரை விட்டாதானே, ஒருத்தரை விட்டாதானே நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்க முடியும் இல்லை தொடர முடியும். கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ் இல்லாமல், இந்த ஒரு அவங்களோட அவங்க பார்ட்னர் குட் வைப்புன்றாங்களே அந்த வைபெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுன்றது கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது பழக்கம் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான இன்னொருவர் இதே மாதிரி இல்லைனாலும் இன்னொருவர் ஹூல் பி நைஸ் வித் யூ, ஹூல் ரெஸ்பெக்ட் யூ, உங்களை மதித்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் கிடைப்பார். இந்த எனக்கு இல்லாத ஒரு பெண் இல்லை எனக்கு இல்லாத ஒரு ஆண் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான ரொம்ப ஒரு தவறான அபிப்பிராயத்துடன் சில காதல்கள் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. அதை காதல்னே சொல்ல முடியாது, ஏன்னா உண்மையான காதல்னால் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுது அப்படின்ற காதல் தான். இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா உன் கண்ணில் நீர் வழியணும், உன் நெஞ்சில் உதிரம் கொட்டணும், நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுவேன், என் ப்ரேயர் பண்ணதில் உனக்கு சார்ஜ் போயிடணும், டெலிஃபோன் சார்ஜ் போயிடணும், உனக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கக்கூடாது, உனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கக்கூடாது, நீ இங்கே உழுவேன் அங்கே உழுவேன்னு அதுக்கு ஒரு பாட்டு வேறு எழுதி, அதெல்லாம் உண்மையான காதல் கிடையாது. ஒரு வேலை தமாஷ்க்கு வேணால் நடந்துக்கலாம், பட் உண்மையான வாழ்க்கையில் அது ஒரு காதல் அப்படின்னா அது கரெக்டான காதலாக, அந்த காதல் கரெக்டான காதலாக இருந்தாலும் சில சமயம் செட் ஆகலைனா அது நம்ம வாழ்க்கை பயணத்தில் தொடரலான்ற அந்த ஒரு ஒரு மனதை வந்து அது அது எங்கேருந்து வருது, சிறு வயதுலேருந்து தோல்வியை ஏற்றுக்கொள்கிற ஒரு இது, நோன்னு சொன்னால் பரவாயில்ல இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இதுக்கு தாவறது, இல்லை இல்லை அது உனக்கு இல்லைன்னா அது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு அந்த பொருளை போட்டு உடைக்கிறது, ஒரு கோபம், ஒரு எதையும் தாங்கக்கூடிய அந்த ஒரு பக்குவமே இல்லாமல் வளர்க்கப்படுதல், இதெல்லாம் தான் சேர்ந்து 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 அந்த கோபம், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜெண்டர் இதுன்னு வாங்கல்ல, நான் சொல்கிறத கேட்காத ஒரு பொண்ணு எனக்கு எது இல்லை எனக்கு இல்லைன்னா வேறு யாருக்கும் தேவையில்லை அப்படின்ற ஒரு தவறான மனப்பான்மை. ஸோ இதெல்லாத்தையும் மாறி வரணும், மாறி வந்துட்டே தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை அப்படின்லாம் இல்லையா, அந்த இளைய தலைமுறைக்கிட்ட சில பேருக்கு என்னதான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் நோனா நோ தான், எஸ்ஸுனா நோன்னு மாறலாம், நோனா நோ தான் அப்படின்ற அந்த இல்லைனா இல்லை அவங்கள வந்து பின்தொடர்ந்து அவங்கள ஸ்டாக்கிங் அப்படின்ற அந்த இதில் பண்ணாதீங்க, துன்புறுத்தாதீங்க, விட்டுருங்க. அப்படி இஃப் இட்ஸ் அ ரியல் லவ் இட்ஸ் கோயிங் டு கம் டு யூ அப்படின்ற மாதிரி விட்டுட்டு, அதுவும் இப்போல்லாம் சோஷியல் மீடியா ஸ்டாக்கிங், முதல்லலாம் வந்து இல்லை பார்க்கலனா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு, இப்போ அப்படி இல்லையே, சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியுது, எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு ஃபுட் பிரிண்ட் விட்டுடுறோம். ஸோ அதனால் மேக் ஷுர் தட் இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் கிளியர் பண்ணிவிட்டு அது அப்படியே வாழ்க்கை பயணத்தை நிம்மதியோடு தொடரலாம். செல்ஃப் கேர்னோ நல்ல ஸ்லீப்பு, ஏன்னா இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு பாதி பேருக்கு தூக்கமே கிடையாது, அதுவும் அந்த நைட் ஒரு மணி இரண்டு மணின்றது வந்து காலையில் வந்து ரொம்ப ஒரு குழப்பம், எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் தான் வரும். அதனால் நன்றாக தூங்கி நன்றாக சாப்பிட்டு அந்த ஒரு அஃபமேஷன், நான் நன்றாக தான் இருக்கிறேன், என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை மற்றவங்க தானே, ஒரு அஃபர்மேஷன் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல்லாம் எழுதி உங்களை நீங்களே பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்பொழுது அது ஒரு இடைவேளையில் இருக்குது. இதுதான் வந்து இந்த கதையின் தொடர்கதை. இது குறித்து வந்து மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம்.